ஷர்மிளா பிள்ளை வந்து நல்ல திறமையான பிள்ளை தான். ஆனா அவளுக்கு தைரியமா வேலை கொடுத்த அந்த பஸ் முதலாளியை நான் பாராட்டேன். ஒரு பெண் வந்து எனக்கு பஸ் டிரைவரா வேலை தாங்கன்னு சொன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அந்த முதலாளி வந்து அந்த பிள்ளைக்கு வேலை கொடுத்துருக்காரு, அவரை நான் பாராட்டேன். தைரியம் இருக்கு, டேலண்ட் இருக்கு, எல்லாம் இதுவும் இருக்கு, அவளுக்கு படிப்பு இருக்குது. ஆனா கொஞ்சம் பொறுமை வேணும். பெண்கள் முன்னுக்கு வரணும்னு சொன்னா நம்ம கொஞ்சம் எடுத்தோம் கவுத்தோம் இல்லாம நிதானமா நம்ம செயல்படணும். கமலஹாசன் சார் வந்து கார் கொடுத்ததெல்லாம் அதெல்லாம் அதை பற்றியெல்லாம் எனக்கு இது ஒன்றும் இல்லை, அதான் அவருக்கு விருப்பம். 1994 கமலஹாசன் சாரோட மகளிர் மட்டும் சினிமாவில் என்னை கூப்பிட்டு பஸ் ஓட்ட வச்சாங்க. அதே போல் பஸ்ஸில் இருந்துட்டு நம்ம டியூட்டியில எல்லாம் இருக்கும்போது ப்ரௌடு காட்டக்கூடாது. நம்ம பணி, நம்ம ஓட்டுநர் வேலை செய்யும், நமக்கு கவனம், நம்ம உடம்புகள் அத்தனையும் வேலை செய்யணும். கண்ணு, காது, மூக்கு எல்லாமே வேலை செய்யணும். ஷர்மிளாவ இப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பஸ் டிரைவர்னு சொன்னாங்க. அப்போ உடனே என்னன்னு எனக்கும் ஒரு மாதிரி ஆயிட்டு, ஏன் இப்படி சொல்றாங்க ஃபர்ஸ்ட் டிரைவர் ஃபர்ஸ்ட் டிரைவர்னு சொல்லுவாங்க. குமரி மாவட்ட மக்களே கொந்தளிச்சிட்டாங்க. நாம் பட்ட கஷ்டம், நாம் போட்ட போராட்டங்கள் ரொம்ப இது பண்ணேன். ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சில குறிப்பிட்ட வேலையில தான் இருக்கு, எல்லா வேலையிலையும் இல்லை பெண்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த விதிகளை எல்லாம் மாற்றி பல போராட்டங்கள் போராடி பல முயற்சிகள் பண்ணி நான் இந்த டிரைவர் வேலை வாங்கினேன். பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு அப்படின்னு எல்லாம் ஏட்டளவுலையும் பேச்சளவுலையும் தான் இருக்குது. நம்ம பெண்கள் வந்து அந்த இடஒதுக்கீடை முன்னிறுத்தி போய் அந்த பயன்பெற போகும்போது ஏகப்பட்ட தடங்கள் இருக்குது. ஏன்னுதுன்னா அன்னைக்கு 85-86 எல்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒரு இடஒதுக்கீடு தந்தாங்க. அனைத்து வேலையிலும் 30% வேலை பெண்களுக்குன்னு இடஒதுக்கீடு தந்தாங்க. அதில் நான் ஒரே ஒருத்தி தான் அந்த 30% வேலை டிரைவர் வேலைக்கு அப்ளை பண்ணி நாம் பட்ட கஷ்டம், நாம் போட்ட போராட்டங்கள் எவ்வளோ ரொம்ப இது பண்ணேன். ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சில குறிப்பிட்ட வேலையில தான் இருக்கு, எல்லா வேலையிலையும் இல்லை பெண்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த விதிகளை எல்லாம் மாற்றி பல போராட்டங்கள் போராடி பல முயற்சிகள் பண்ணி நான் இந்த டிரைவர் வேலை வாங்கினேன். 1993 மார்ச் 30 அன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா அம்மா எனக்கு பணி நியமன ஆணை தந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதம் எனக்கு நேசமணி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் ஒரு மாதம் சிறப்பு பயிற்சி தந்தாங்க. ஏப்ரல்லேருந்து நான் லைனில் போயிட்டேன். பஸ்ஸு அன்னையிலேருந்து 24 வருஷம் நான் பஸ்ஸு இது பண்ணிட்டு தான் இருந்தேன். அந்த நேரம் இந்தியாவில் ஃபஸ்ட்டுன்னு சொன்னாங்க, தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டுன்னு சொன்னாங்க, இந்தியாவில் ஃபஸ்ட்டுன்னு சொன்னாங்க, ஏஷியாவிலேயே ஃபஸ்ட்டுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. மேடம் நீங்கள் ஏஷியா அளவிலேயே நீங்கள் தான் அதுக்குள்ள சர்டிஃபிகேட் வாங்குங்க வாங்கன்னு. இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லேருந்து வாங்கிட்டேன். அப்போவுமே லிம்கா புக்கில் கின்னஸ் புக்கில் போட்டாங்க. ஆனால் இது ஒன்றுமே நான் கண்டுக்கல. ஏன்னா எனக்கு ஒரு விபத்து இல்லாமல் பணி நிறைவு அடையணும், அப்போ தான் எனக்கு சந்தோஷம், அதுக்கு பிறகு தான் நான் இதெல்லாம் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. அதுக்கு பிறகு நான் ஒரு விபத்தும் இல்லாமல் பணி நிறைவு பெற்றதுனால தான் எனக்கு நான் சந்தோஷம். இன்னைக்கு எனக்கு ரொம்ப நான் சந்தோஷமாக இருக்கேன். இது பல விபத்துகள் வர்றதுக்கு சந்தர்ப்பங்கள் இருந்து, ஏன்னா லாங் ரூட்டு ஓட்டுறது, நாகர்கோயில் திருவந்திரம் ரூட்டெல்லாம் பயங்கர கஷ்டம், பயங்கர கஷ்டம். அதேபோல் நாகர்கோயில் திருநெல்வேலி, நாகர்கோயில் தூத்துக்குடி அப்படியெல்லாம் லாங் ரூட்டெல்லாம் ஓட்டினேன். இரவு ஃபுல்லாக டியூட்டி பார்த்துருக்கேன். நாகர்கோயில் திருவந்தரம் இரவு ஃபுல்லாக டியூட்டி பார்த்துருக்கேன். சாயங்காலம் ஏறி மறுநாள் காலம் 10 மணி 11 மணிக்கு ஃபினிஷு. அதாவது ஆண்களை போல நான் பஸ் ஓட்டினேன். ஒரு நாள் வந்து ஃபுல் டைம் டியூட்டி வந்து 600 கிலோமீட்டருக்கு மேலே. ஏன்னா இந்த 600 கிலோமீட்டரையும் தாண்டணும்னு சொன்னால் பயங்கர டிராஃபிக் இடைஞ்சல், சில இடங்களெல்லாம் இன்ச்சு போய் இன்ச்சாக தான் நம்ம நகர்த்த வேண்டி இருக்கோம். அந்த மாதிரியெல்லாம் பயங்கர டிராஃபிக் ஜாம் எல்லாம் அதோட. ஆனால் ஃபினிஷு டியூட்டி வந்து ஃபுல்
ஃபுல் ஃபினிஷ் ஆகணும், அந்த ட்ரிப்பை ஃபினிஷ் ஆகணும். சமீபத்தில் வந்து சர்மிளா அப்படிங்கிற கோவையை சேர்ந்த பெண் வந்து பெண் ஓட்டுநர் அவங்க அவங்களை பற்றின நிறைய செய்திகள் வெளியில் வந்தது. தற்போது அவங்க பணி நீக்கம் செய்யப்பட்டது அந்த மாதிரியான சில செய்திகள் எல்லாமே வந்தது. அதை பார்க்கும்போது நீங்கள் என்ன உணர்றீங்க? அதாவது சர்மிளா பிள்ளை வந்து நல்ல திறமையான பிள்ளை தான், ஆனால் அவளுக்கு தைரியமாக வேலை கொடுத்த அந்த பஸ் முதலாளியை நான் பாராட்டுவேன். ஏன்னு சொன்னால் ஒரு பெண் வந்து எனக்கு பஸ் டிரைவராக வேலை தாங்கன்னு சொன்னால் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த முதலாளி வந்து அந்த பிள்ளைக்கு வேலை கொடுத்துருக்காரு, அவரை நான் பாராட்டேன். ஆனால் அந்த பிள்ளை வந்து சின்ன பிள்ளை, அவளுக்கும் அவள்கிட்ட நல்ல டேலண்ட் இருக்குது, நல்ல தைரியம் இருக்குது, டேலண்ட் இருக்குது, எல்லாம் இதுவும் இருக்குது, அவளுக்கு படிப்பு இருக்குது. ஆனால் கொஞ்சம் பொறுமை வேணும். நம்ம வந்து பெண்கள் முன்னுக்கு வரணும்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் எடுத்தோம் கவுத்தோன்னு இல்லாமல் நிதானமாக நம்ம செயல்படணும். இப்போ என்ன பாருங்க, நான் அன்னைக்கே ஏசியா கின்னஸ் ஏசிய அளவில் கின்னஸ் புத்தகத்தில் அந்த இது சர்டிஃபிகேட் நான் அன்னைக்கே வாங்கியிருக்கலாம், ஆனால் நான் அது விரும்பலை. இப்போ நான் இன்னைக்கு எனக்கு கின்னஸ் சாதனையை நான் நல்ல நாட்டுவேன். இதே போல் நம்ம பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தாச்சுன்னு சொன்னால் நம்ம எதையும் சாதிக்கலாம். இப்போ கமலஹாசன் வரைக்கும், அதாவது சினிமா பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள் அப்படிங்கிறவங்க எல்லாருமே அவங்கள வந்து பார்க்கக்கூடியது. அதுல மட்டும் இல்ல, இப்போ கமலஹாசன் அவர்கள் வந்து கார் கொடுத்துருக்குறாங்க, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இப்போ பத்மஸ்ரீ கமலஹாசன் சார் வந்து கார் கொடுத்ததெல்லாம் அதெல்லாம் அதை பற்றியெல்லாம் எனக்கு இது ஒன்றும் இல்லை. அதான் அவருக்கு விருப்பம். நான் வந்து 1994 கமலஹாசன் சாரோட மகளிர் மட்டும் சினிமாவில் என்னை கூப்பிட்டு பஸ் ஓட்ட வச்சாங்க. ஆமாம், நான் பஸ் ஓட்டினேன், பஸ் ஓட்டி நடித்தேன். கமலஹாசன் சாரை நான் பார்த்தேன். அவர் ஒரு நல்ல ஒரு நடிகர், நல்ல ஒரு பாசம் உள்ள மனுஷன், ஒரு மனிதாபிமானம் உள்ளவர் நான் பார்த்தது வரைக்கும். ஆனால் நான் ரொம்ப அவர்கிட்ட பேச பழக அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் கார் கொடுத்தது அது அவருக்கு விருப்பம். சமீபத்தில் இந்த வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், சரி கனிமொழி, இவங்க எல்லாம் போய் அவங்கள வந்து சந்தித்தது, அந்த பெண் ஓட்டுநரை ஊக்குவித்தது, இதை வந்து இவங்க அதாவது ஏன்னா நான் வேலையில் ஏறின நேரம் அன்னைக்கு இருந்த ஆட்கள் எல்லாம் என்ன வந்து பார்த்தாங்க, பூச்செண்டு கொடுத்தாங்க, மலர் மாலை எல்லாம் இது பண்ணாங்க. டியூட்டியில் இருக்கும்போது வந்து என்ன வாழ்த்துறது, என்ன பெரிய பெரிய பெரியவங்களுக்கு வாழ்த்து எல்லாம் நான் வாங்கினேன், பெரியவங்களுக்கு ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கினேன். ஸ்கூலுக்கு கிட்டே என்ன பஸ் போயாச்சுன்னு சொன்னால் அங்கே நிறுத்தி அசம்பிளியில் என்ன விட்டு பிள்ளைங்களை எல்லாம் இது பண்ணி அப்படியெல்லாம் எனக்கு மரியாதை தந்தாங்க. அவ்வளோ பெரிய மரியாதை எல்லாம் கிடைச்சிது. ஆனால் நான் வந்து அந்த மரியாதை கிடைக்கிது அதை நான் ஒரு ப்ரௌடாக நினைக்கல. எனக்கு கிடைச்ச மரியாதையை நான் அமைதியாக ஏற்றுக்கிட்டேன். அதனால ப்ரௌடு, அதாவது அதே போல் பஸ்ஸில் இருந்துட்டு நம்ம டியூட்டியில எல்லாம் இருக்கும்போது ப்ரௌடு காட்டக்கூடாது. நம்ம பணி, நம்ம ஓட்டுநர் வேலை செய்யும், நமக்கு கவனம், நம்ம உடம்புகள் அத்தனையும் வேலை செய்யணும், கண்ணு காது மூக்கு எல்லாமே வேலை செய்யணும். அப்போ அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம ப்ரௌடு காட்டணும்னு சொன்னால் என்ன நம்ம தொழில் வந்து நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த டிரைவர் வேலையை பொறுத்தவரையில். அதனால நான் வந்து ப்ரௌடு காட்டுறது இல்லை. அந்த அதே போல் எனக்கு இந்த செல்லில் எல்லாம் மெசேஜ் அந்த இந்த மாதிரி யூடியூப் அது இது எல்லாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வந்து கிராமப்புறத்தில் பிறந்து வளர்ந்தவா, ஏழை குடும்பத்தை சார்ந்தவா, வெக்கத்தையே போர்வையாக போர்த்தி தான் எங்களை எங்கள் வீட்டுக்காரங்க வளர்த்தாங்க. எங்கள் மாமா எல்லாம், அம்மா கிடையாது, மாமா எல்லாம் வளர்த்தாங்க, பாட்டி. அப்போ நான் வளர்ந்த விதம் அது வேற. இப்போ பிள்ளைங்க வளர்ற விதம் வந்து வேற. பிரபல்யப்படுத்தினாங்க, பிரபல்யப்படுத்துறது நல்லதுதான். ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு, முன்னுக்கு வர்ற பிள்ளைங்களுக்கு ஒரு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கறது நல்லதுதான். ஆனா இந்த நான் வந்து ஏசியாவிலேயே பாஸ்ட்டு இங்க நான் கவர்மெண்ட் பஸ் ஓட்டி இவ்வளவு இது பண்ணியிருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் இப்போ சர்மிளாவை இப்போ என்ன சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு பஸ் டிரைவர்னு சொன்னாங்க. அப்போ உடனே என்னன்னு சொன்னால் எனக்கும் ஒரு மாதிரி ஆகிட்டு, ஏன் இப்படி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு டிரைவர்னு சொல்லுவாங்க. அதே போல் குமரி மாவட்ட மக்களே கொந்தளிச்சிட்டாங்க. குமரி மாவட்ட மக்கள் என்னன்னா
எங்க ஊர்ல இவ்வளவு பெரிய இத்தனை வருஷம் பஸ் ஓட்டி விபத்து இல்லாம பஸ் ஓட்டி பொறுமையா சாதாரணமா இருக்காங்க எங்க குமரி மாவட்டத்துல, இது என்ன இப்படியெல்லாம் பண்றாங்களே, இவங்க எல்லாம் யோசிச்சு விவரங்களை அறிஞ்சு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு குமரி மாவட்ட மக்கள் கொந்தளிச்சாங்க. குமரி மாவட்ட மக்கள் ரொம்பனா ரொம்ப கொந்தளிச்சாங்க. யாராவது உங்களுக்கு தொலைபேசி மூலமாவோ இல்லது உங்களை நேர்ல பார்த்தோ இந்த விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க? எனக்கிட்ட நிறைய பேர் வெளிநாட்டுல, குமரி மாவட்டத்து மக்கள் வெளிநாட்டுல இருக்கிறவங்க வேற எனக்கு போன் பண்ணி, ஏன் மேடம் இப்படி நீங்க பேசாம இருக்கீங்க, நீங்க உலக புகழ் வாங்கின மாதிரி வாங்கினவங்க, ஏன் இப்படி ஒரு சின்ன பிள்ளைக்கு நேத்தைக்கு தான் அது தனியார் பஸ்ல இது ஏறி இருக்குது, உடனே அங்க உலகத்திலே ஃபர்ஸ்ட் அப்படி இப்படி அப்படின்னு எல்லாம் சொல்லி விளம்பரப்படுத்துறாங்களே, நீங்க ஏன் பேசாம இருக்கீங்க அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், நான் எதுக்கு பேசணும், அவங்க விளம்பரப்படுத்தட்டும், அதை பத்தி இப்ப அதனால இப்ப என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவங்களுக்கு சமாதானப்படுத்தினேன். ஆனா குமரி மாவட்ட மக்கள் வந்து சமாதானப்படவே இல்லை, சும்மா என் வீட்டுக்கு வருவாங்க, போன்ல பேசுவாங்க, நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க, ஏன் இப்படி இருக்க, ஒரு மறுப்பு தெரிவிக்கலாமே அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், ஐயோ அது எப்படி மறுப்பு தெரிவிக்கிறது, அதெல்லாம் வேண்டாம், அந்த அந்த பிள்ளை பேரும் போலும் வாங்கட்டு, எனக்கு மகளை போலதான் அவ, அதனால அவ பேரும் போலும் வாங்கட்டு, அதனால பிரச்சனை இல்லை. எனக்கு இப்போ இந்த ஜிகே புக்ல எல்லாம் அப்பமே பேர் வந்துட்டது, இந்தியாவின் முதல் பெண் பேருந்து ஓட்டுனர் யார், ஏசியாவின் முதல் பெண் பேருந்து ஓட்டுனர் யார்னு சொல்லிட்டு எனக்கு அப்பவுமே ஜிகே புக்ல எல்லாம் வந்துட்டு, பிள்ளைகள பாட புஸ்தகத்துல என் பேர் வந்திருக்கு, இதெல்லாம் அழிக்க முடியுமா? இப்போ உங்களுக்கு பின்னால வந்து, அதாவது நீங்க பெண் ஓட்டுநராக வந்ததுக்கு பிறகு எத்தனை பெண்கள் வந்து ஓட்டுநராக அரசு பேருந்துகள்ல எத்தனை பேர் வந்திருக்காங்க? இப்போ எனக்கு 1993 வேலை கிடைச்சி, அதுக்கு பிறகு எனக்கு வேலை கிடைச்சி ஒரு 5 வருஷம் கழிஞ்ச பிறகு இன்னொரு லேடியே போட்டாங்க, இங்கே எங்கே டிரான்ஸ்போர்ட்லேயே போட்டாங்க, அவங்க பேர் புஷ்பம், அவங்களும் ரிட்டையர்ட் ஆனாங்க. பிறகு அதுக்கு முன்னாடி சென்னையில் ஒரு 2-3 லேடிஸை போட்டாங்க, அவங்க வந்து கோயம்பேடு தாம்பரம் அப்படின்னு A18 பஸ் என்னதை ஓட்டினாங்க, அவங்க கொஞ்ச நாள் ஓட்டினாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு முடியலன்னு சொல்லிட்டு அவங்க ஆபீஸுக்குள்ளே போயிட்டாங்க.